அன்பு நேயர்களே, வணக்கம். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். கவலை இல்லாத மனிதர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இருப்பதற்கு வழியே இல்லை. கவியரசு கண்ணதாசன் ஒருமுறை எழுதினார், கவலையே படக்கூடாது என்கிறதுக்காக கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு நான் ஒரு படம் எடுத்தேன், அந்த படம் எடுத்த பிறகுதான் அதுவரை இல்லாத கவலை எனக்கு வந்தது அப்படின்ட்டு அவர் ஒரு குறிப்பு சொல்கிறார். அந்த கவலைப்படுவதே சில பேர் கலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு வலை, போய் மாட்டிக்கக்கூடாது. கவலையிலிருந்து மீள்வதற்குத்தான் பார்க்க வேண்டும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு வழி இருக்குது, ஒரு சின்ன வழி. எந்த நினைப்பு கவலையை கொடுக்கிறதோ அந்த நினைப்பை அழித்து விட்டு நம்ம வேறு ஒரு நினைப்பில் இருந்தால் இந்த கவலைகள் போய்விடும். நீங்கள் நினச்சி பார்க்கணும், இப்போதெல்லாம் மனிதர்கள் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. தான் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் பாருங்கள், யாரோ ஒருவர் நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். இது எதுக்காக நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது? சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அழகாக சொன்னார், ஒருவன் இறந்து விட்டால் அதற்கு அடுத்த நாள் பால் தெளியல். இந்த பாலை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த எல்லாம் இந்த எலும்பெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அதெல்லாம் ஒரு பானையில் வச்சு அதை கொண்டு போய் ஆற்றுல கரைப்பாங்க, இல்லை கடலில் கரைப்பாங்க. இந்த அஸ்தி கரைக்கிறது அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, பால் தெளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை ஒரு நண்பர் சொன்னார், அது பால் தெளி கிடையாது, பார் தெளி. இதை பார், நேற்று வரைக்கும் எப்படி இருந்த மனிதர்கள் இன்றைக்கு அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எவ்வளவு பணம் காசு வைத்திருந்தவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கட்டும், 10 கார் 20 பங்களா எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இன்று பார், இன்று நெருப்பு சுட்டி பொசுக்கி விட்டது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் கை கொள்கிற அளவுக்கு அவர்கள் வெறும் எலும்பும் சாம்பலுமாக ஆகிவிட்டார்கள். இதை பார், தெளி, இனியாவது தெளிவாக இரு. இன்று நான், நாளை நீ, என்றும் நான் என்றிரு. நன்று செய், நன்று சொல், நடத்துவன் வாழ்வினை, நெஞ்சமுன் சன்னதி, நித்தமும் நிம்மதி. திருமூலர் சொல்கிறார், இருப்பது போலவே இருந்தார், இடப்பக்கம் நொந்ததென்றால் கிடக்க படுத்தார், கிடந்தொழிந்தாரேங்கிறார். இப்போ தான் செத்த முன்னாடி இருந்தார். எவ்வளோ பேரை பார்க்குறோம், வாட்ஸ்அப்பு திறந்தமுன்னா எத்தனை செய்திகள் வருது, அதில் வயசு வித்தியாசம் இருக்கா என்ன? அப்படி கிடையாது, கரெக்டாக 90, 89, 87 அப்படியே இருக்குது. ஒரு 90 பார்த்தோம்னா, பேப்பரில் பார்த்தோம்னா ஒரு படம் போட்டிருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு பையன் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்கு. யார் எந்த வரிசையில் நிற்கிறாங்கன்னுட்டு எப்படி நமக்கு தெரியும்? என்ன காரணம்னா, நமக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது, எல்லாம் நம்ம தான் செய்கிறோம், என்ன நல்லா, அதனால தான் கவலை வருது. ஒருவருக்கு 5 குழந்தைகள், திடீர்னு இறந்துடுறார் அந்த அம்மா, விதவை. இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்குறதுனே தெரியல. எங்கள் ஊரில் நடந்தது, ரொம்ப சொந்தம் நடந்தது. இப்போ அந்த 5 பேரும் இன்றைக்கி, அவர் இறந்தது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கி அவர்களெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க, எல்லாம் வீடு வாசல், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் தான் இவங்களை வளர்க்கணும் அப்படின்ட்டு கிடையாதே. நண்பர்களிடத்தில் அடிக்கடி சொல்லுவேன், நீ எப்படி வளர்ந்தியோ அதே மாதிரி உன்னுடைய பையனை வளர்ப்பதற்காகவும் உன்னுடைய சந்ததிகளை வளர்ப்பதற்காகவும் ஒருவன் இருக்கிறான். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, இது இந்த உணர்வு வந்துவிட்டால் கவலை வராது. ஏன்னா நம்ம தான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், நம்ம தான் வேலை வாங்கி தரணும், நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது அது செய்ய முடியாத போது ஒரு பெரிய வெறுப்பு வந்துடுது, ஒரு டிஜெக்ஷன் வந்துடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் அவன் பார்த்துப்பான், ஒரு படத்தில் சொல்கிறான் இல்லையா, எல்லாம் மேலே உள்ளவன் பார்த்துப்பான்னுட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நினைப்பு வந்துவிட்டால் அதுக்காக நம்ம போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு எந்த காரியமும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதான் கீதையில் சொல்கிறான், எல்லா காரியத்தையும் செய், எல்லா எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சந்தியாவந்தனத்தை விடாதேங்கிறான். சந்தியாவந்தனம்ங்கிறது ஒரு ஒழுக்க முறை, சந்தியாவந்தனம்ங்கிறது இறைவனுடைய அந்த பிரத்யட்சத்தை தராது, அதுக்கு ஞானம் வேண்டும். ஆனால் அந்த ஞானத்துக்கு படி இந்த சந்தியாவந்தனம், மற்றபடி ஆச்சாரங்கள், செய்கின்ற விரதங்கள், இவைகளெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கத்துக்காகவும் ஒரு ரெகுலேஷனுக்காகவும் ஒரு மன ஈடுபாட்டுக்காகவும் செய்வது. ஒருவருக்கு 1000 ரூபா பணம் உதவி பண்ணுறோம், அது பண்ணால் தர்மம் தலை காக்குங்கிறோம், உடனே நம்ம எழுதி வச்சுக்கிட்டு நம்ம எந்த இடத்துல தலை காக்குதுன்னுட்டு நம்ம காத்துக்கிட்டா இருக்க முடியும்? இருக்க முடியாது, அது காக்கும்போது தான் காக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த 1000 ரூபா தான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிருக்குன்னு நம்மளாலேயே நினைக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, நம்ம கொடுத்த இடத்துல வாங்க முடியாது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு உதவி பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு இடத்துல அந்த உதவிக்கான பலன் ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு கிடைக்கும், அல்லது நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்.
இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால், பிறருக்காக நீங்கள் ரொம்ப கவலைப்படுறதை விட முடிஞ்சால் அவங்களுக்கு உதவுங்க, ஆலோசனை சொல்லுங்கள். உங்களால் என்ன முடியுமோ வாழ்க்கையெல்லாம் அதை செய்து கொண்டே இருங்கள். எல்லாம் நன்மையே செய்யுங்கள். தவறிப்போய் கூட பிறருக்கு கடும் சொல் பேசாதீர்கள். தவறிப்போய் கூட உங்களை அறியாமலேயே நீங்கள் தீங்கு செய்து விடாதீர்கள். அடுத்தது, நீங்களே உங்கள் காரியத்தில் எதற்கு முன்னுரை தரமோ அதுக்கு தாங்க. இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியங்கிறது, ப்ரியாரிட்டி நீங்கள் எதுக்கு தரணுங்கிறத பார்த்துக்குங்க. ஒரு செயல் செய்யும் பொழுது இது ரொம்ப முக்கியமா, இதை செஞ்சு தான் ஆகணுமா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. யார் யாரெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிரியமானவர்களோ அவர்களிடத்திலே நேரம் ஒதுக்குங்கள். எப்பயுமே ரொம்ப பிஸி ரொம்ப பிஸின்ட்டு காமிக்காதீங்க. காஞ்சி பெரியவர் அடிக்கடி சொல்லுவார், ஏய் வாழ்க்கையை நழுவ விடாதே, இப்போதே போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வா, இப்போயே போய் அன்னபூரணியை சேவிச்சுட்டு வா, இப்போயே போயிட்டு அந்த காஞ்சி காமாட்சியை சேவிச்சுட்டு வா, இப்போயே போய் அந்த கல்யாண உற்சவத்தை போய் சேவிச்சுட்டு வா, திருப்பதிக்கு ஓடு என்பார். அவர் சொல்லுகின்ற இந்த முறையே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். காரணம், அந்திம ஸ்மிருதிங்கிறது நிச்சயம் கிடையாது. எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்காதீங்க, முடிஞ்ச அளவு சமாதானமாக போயிடுங்க. சமாதானத்தில் இழப்பது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ரெண்டு நாடு அடிச்சுக்குது சாதாரண பிரச்சனைக்காக. எவ்வளவு பெரிய உலகமே அவர்களுக்காக கஷ்டப்படுது இல்லையா? ஒரு நாடு அடிச்சுக்கிட்டால் அந்த ரெண்டு நாட்டுக்கும் உள்ள பிரச்சனையாது. எவ்வளோ விலைவாசி ஏறுது, எவ்வளோ பொருள்கள் வந்து நாசமாக போகுது, எவ்வளவு செலவு ஆகுது. கடைசியாக அவனு சொல்கிறேன், அதாவது ஒரே ஒரு நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நாளை பொழுது நமக்கு என்று வாழ்க, அதை நடத்த ஒருவன் உண்டு கோயிலில் காண்க. வேளை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க, எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல. கருத்த மேகங்கள் அப்படியே இருக்காது, மழை பெஞ்சு கொஞ்ச உடனே வெள்ளையாக போயிடும். அது வரைக்கும் நம்ம பத்திரமா வீட்டில் கொடையை பிடிச்சிக்கிட்டு வெளியில் போகாமல் இருக்கணும், அவ்வளோதான். கஷ்டம் வருகின்ற பொழுது அதை தாங்கி கொண்டு இறைவனுடைய திருவடிகளை பிடித்து கொள்ளுங்கள். அவனிடத்துல இருக்கும்போது எந்த கஷ்டமும் வராது. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா, ஒரு வல்லவனிடத்தில் போய் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா, தேடி வந்தவங்க கொஞ்சம் நேரம் நிற்பான், அப்புறம் போயிடுவான். அதே மாதிரி கஷ்டம் உங்களை தேடி வரும், ஆனால் உங்களை ஒன்றும் சிரமப்படுத்தாது. அது வரைக்கும் நீங்கள் மனதை மாற்றிக்கொண்டு அந்த இறையருளின் நிழலிலே நீங்கள் ஒதுங்குங்கள். அதுதான் செய்யணும். இப்படி இருந்தால் ரெண்டு விஷயம், நம்மளும் கவலை இல்லாமல் வாழலாம், பிறருக்கும் கவலை கொடுக்காமல் வாழலாம். அதுதானே உத்தமமான வாழ்வு. அந்த வாழ்வை வாழ்வதற்கு ஒரு எளிமையான சில வழிமுறைகள் தான், பிறருக்கு உதவுவது, எதையும் எதிர்கொள்வது, சாந்தமாக இருப்பது, இறைவனுடைய திருவடி நிழலை பிடித்து கொள்வது, நல்லதையே நினைப்பது, நல்ல சொற்களையே பேசுவது. இவைகள் தான் அதற்கு ஒரு நல்ல வழி, எளிய வழி. இந்த எளிய வழியை நாம் பின்பற்றினால், நாம் இந்த உலகத்திலே இருக்கும் வரை, எத்தனை நாள் என்பது நம்ம கிட்ட கிடையாது, இருக்கின்ற வரை நாம் கவலை இல்லாமல் வாழலாம்.